ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நண்பா நண்பிகளே, இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான். என்னடா சும்மா சும்மா அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து கண்டென்ட் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய பேர் வேற லெவலில் நிறைய கண்டென்ட் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. இன்னுமே வந்து கண்டென்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு கண்டென்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னுமே நீங்கள் கொடுத்துட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ரியலிட்டியாக கேட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலியில் நடக்கிறது அப்படி என்கிட்ட சொன்னீங்க. ஆனால் முன்னாடி நான் நினச்சேன், நம்ம வந்து ரிஷப் ஃபேமிலின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைப்லாம் ஃபேமிலியாக சொல்கிறோம். பட் அவங்க வந்து ஃபேமிலி நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சேன். ஒருவேளை நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம ஃபேமிலியில் நடக்கிறது எதுக்கு இவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் நான் நினச்சது வந்து தப்புன்னு நீங்கள் வந்து என்னை வந்து புரிய வச்சிட்டிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில் நடக்கிறது அப்படி ஒரு வாய்ஸ் மெசேஜில் அப்படி நீங்கள் சொல்லும்போதெல்லாம் எனக்கு வந்து உண்மை அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்னையுமே வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனை நீங்கள் நினச்சி என்கிட்ட எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அண்ட் அதை எப்படியாவது நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் உள்ள ஒரு மாமியாரோட கஷ்டங்களாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற சோதனைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணும்போது ரியலி பார்க்குறதுக்கே ரொம்ப செம்மையாக இருக்குது, ரொம்ப ஃபன்னாகவும் இருக்குது. அண்ட் நிறைய பேர் நான் பண்ணுற நான் எடுக்கிற கண்டென்ட் மாதிரியே நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் போட்ட வீடியோ கூட ஒருத்தர் சொன்ன கண்டென்ட் தான், வாய்ஸ் மெசேஜில் அவர் அழகாக சொன்னார், அந்த மாதிரி பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அளப்பறைகள் பண்ணுங்கள், டீச்சர் அளப்பறைகள் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். நான் கேட்குறது அந்த மாதிரியே இல்லை, ரியாலிட்டியாக கேட்குறேன். ரியல் லைஃப்பில் உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு ஃபன்னாக இருக்கலாம், சின்ன இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபன் இன்சிடென்ட், நான் அதை தான் நான் உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்டுட்ருந்தேன். அண்ட் நிறைய பேர் அதை புரிஞ்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் ஸ்கிரிப்ட் எழுதியே பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரியலாக பார்க்கும்போது நிறைய டேரக்டரே நம்ம ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய சந்தோஷம்தான். அண்ட் நான் கொஞ்சம் பேருக்கு நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். அது வந்து இன்னுமே எனக்கு வந்து ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கல, இது கரெக்டாக வருமா அப்படிங்கிறது இன்னொரு ஃபுல் ஐடியா வரல. அண்ட் நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் கொடுத்தத வந்து நான் கரெக்டாக இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்தோடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்போதைக்கு வந்து இப்போ என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுறாங்களோ, இந்த நயன்தாரா ஆன்டி கேரக்டர் வச்சு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபன்னாக இந்த மாதிரி ஷார்ட்டாக ஸ்கிரிப்ட் எழுதி நிறைய பேர் சொல்கிறாங்க. வாய்ஸ் மெசேஜ் அதை பார்த்து கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிரும், ஏன்னா நம்ம பண்ணிகிட்ருக்க கண்டென்ட் மாதிரியே இருக்குமா. அப்போ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இப்போதைக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மீதி உள்ளவங்க நிறைய பேருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். அண்டு சும்மா சிம்பிளாக அளப்பறைகள் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு வந்து எப்படிங்க ரிப்ளை பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க என்கிட்ட கண்டென்ட்டே இல்லை அதனால தான் இப்படி கேட்டுட்ருக்கேன், நீங்கள் எப்படி வேணும் நினச்சிக்கோங்க. பட் நான் இப்படி கேட்டு பண்ணுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஒரு புதுசாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற கண்டென்ட் நான் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பி, அண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன கிவ்வேன்னு கொடுக்கும்போது வந்து இது வந்து எப்படி தெரியுமா இருக்கும். இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் உங்களோட சேனல் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நான் மட்டுமே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இது கூட என் கூட கோஆப்ரேட் பண்ணும்போது எல்லாருமே சேர்ந்து பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அண்ட் அவங்க சொன்ன கண்டென்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது இருக்கும். அண்டு என்டைமே நிறைய கண்டென்ட் இருக்குது, இருந்தாலும் இது வந்து எனக்கு நான் வந்து என்றைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டேன்னா அன்றைக்கு காலையில் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மற்ற சேனலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுசான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்காக தான் நான் இதை வந்து இந்த ஒரு கிவ் அவே அண்ட் இந்த ஒரு ஐடியா நான் வந்து கொண்டு வந்தது. அப்புறமா நான் போட்டிருக்க வீடியோ வந்து அவங்களோட வீடியோவா யாரோட யார் சொன்ன கண்டென்ட்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆசை இருக்கும். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் போட்ட வீடியோலையும் பண்ணியிருப்பேன். அண்ட் இனி வர வீடியோ எல்லாமே யார் கண்டென்ட் என்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்களோட ஊர் ப்ளஸ் அவங்களோட நேம் அதில் கீழே இருக்கும், பார்க்குறவங்களும் சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம போட்டிருக்கு நம்ம சொன்ன கண்டென்ட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த ஒரு இது ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற போது உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அண்டு கிவ் வேணுன்னு நிறைய காசு தரும் அப்படின்னு நினைக்க வேணாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை. ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அமௌண்ட் யூடியூப்லேருந்து வர்றது, அண்ட் அதுவே எவ்வளோ வர்றது போகுதுன்னு எனக்கு தெரியலை. அப்படி இருக்கும்போது நிறைய வரும் நிறைய வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படியும் ஒரு 1000 கிட்ட அந்த மாதிரி தான், அதுக்கு உள்ளே அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டில் தான் எல்லாருக்கும் வரும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இப்போவே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அண்ட் நிறைய ரியலிட்டியாக நடக்கிறத இங்கே பண்ணுங்கள். அப்புறமா நான் வந்து இந்த வீக்கில் வந்து கோயம்புத்தூர் வரை கிளம்பணும். பிகாஸ் என்னோடய காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு
என் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் வேறு கமெண்ட்ல கேட்டுட்ருக்கீங்க ஐயா. எனக்கு வந்து கல்யாணமே எதுவுமே ஆகலை, ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஃபைனல் இயருமே நான் இப்போ வந்து ஃபைனல் இயர் முடித்து வேலைக்கு போயிட்டு இருக்க வேண்டிய வயசு தான். பிகாஸ் வீட்டில் பண்ண தப்பு, நான் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தினால வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்கூல் மாற்றினாங்க. அப்படி மாற்றினதில் 1ஆம் கிளாஸ் நான் 2 வருஷம் படித்தேன். அப்படி படித்ததுனால தான் இப்போ வந்து ஃபைனல் இயர் படிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த வாரத்தில் நான் வந்து போகணும், போயிட்டு எனக்கு வந்து இந்த இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது, அப்புறமா செம் வேறு இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் முடிஞ்ச வரை எப்படியாவது ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பான போட்டுருவேன், கண்டிப்பான கண்டிப்பாக போட்டுருவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ ஒரு நாள் பார்க்க முடியாமலே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எவ்வளோ மெசேஜ் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு இதே வேணாம், அதனால் டெய்லி நான் வீடியோ போட்டுறேன். எப்படியாச்சும் ஒரு வீடியோ, நீங்கள் தான் இப்போ கண்டென்ட் தந்துகிட்டே இருக்கீங்களா, அப்புறம் எனக்கு என்ன கவலை, வீடியோ மட்டும் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே காலேஜில் இருக்கிறானு, வெளியே நமக்கு வீடு இருக்குது, ஏன்னா இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும். அண்ட் அப்பப்போ விளாக்ஸ் அதுவும் அப்பப்போ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் நீங்களும் கொடுத்துட்டே இருங்க. நானும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர் வச்சு இனி இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க இன்ஸ்டாகிராமில் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறீங்க. அண்ட் நிறைய பேர் கமெண்ட்லேயுமே நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் கண்டென்ட் கொடுக்கும்போது வந்து வேறு சேனலில் உள்ளவங்க நிறைய பேர் இதை எடுத்து மேபி பண்ணுறதுக்கு மேபி சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு இதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா, இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்கள், கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் சொன்னேன். அண்ட் அதில் தான் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட மேபி இன்ஸ்டாகிராம் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட வச்சுருந்தா கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேமை கூட சொன்னால் கூட போதும், அதுவுமே நீங்கள் பண்ண மாதிரி தானே இருக்கும். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம பேஜ் இருக்குது, வாட்ஸ்அப் ரிஷப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது லிங்க்கு, அதுலேயுமே கூட நீங்கள் போய் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே உங்கள் கண்டென்ட்டை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரியாலிட்டியாக கண்டென்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங், டேக் கேர், பை பை.